போய்கிட்டு இருக்கு சொல்ல தேவையில்ல. 24 hoursல 30 million வியூஸ் படம் எப்படி இருக்கு? ரெக்கார்ட், சவுத் இந்தியன் மூவியோட ரெக்கார்ட் அது. அந்த படத்தை பாத்தீங்கன்னாக்கா டைரக்டர் வந்து டால்சன், அப்புறம் சன் பிக்சர்ஸ். இந்த படத்தை வந்து கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் அவரு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. டைரக்டர் வந்து நெல்சன் டெலிகுமார். காமெடியன் வந்து எடுத்தவரு நடிச்சிருக்காரு. என்ன கேரக்டர், வில்லனா, ஆண்டகனிஸ்டா எதுவும் நமக்கு தெரியாது. ட்ரெய்லர் பார்த்தா தெரியும். இந்த ட்ரெய்லர் நாங்க பாக்க போறோம். இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிஞ்சு இந்த ட்ரெய்லர் இருக்க டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்காக இந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கலாம்னு இருக்கும். சோ ட்ரெய்லருக்குள்ள போயிருவோம். காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு 10:30 ஒரு போன். இதோட கடுப்பாற விஷயம் என்ன தெரியுமா? இதுல டெரரிஸ்டும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல நான் தான் பஞ்சாயத்து. இருக்கும் இருந்தாலும் என்னது இது? என்ன மாதிரி படம் இது? வந்து கொஞ்சம் பார்க்க மணி ஹிஸ் மாதிரி தெரியுது. மணி ஹிஸ் நெட்ஃபிளிக்ஸ் அந்த பேங்க் எடுக்கிற படம் மாதிரி தெரியுது. அது டெய்லர்லயே தெரியுது எல்லாத்துக்கும். நான் என்ன சொல்றேன், இன் டீட்டெயிலா அப்புறம் பேசுவோம்.
ஓகே கைஸ், உண்மையாலுமே சூப்பர் பயங்கரமான ஒரு ஆக்சன் பேக் தான் சொல்ல முடியும். நெல்சன் தியேட்டர்ல தான் பார்க்கணும் அதெல்லாம். அந்த டார்க் காமெடி கலந்த ஒரு, ஆஃப் கோர்ஸ் அவர் எப்பயுமே வந்து எடுத்தாருன்னா இந்த மாதிரி இந்த ஆர்மி சம்பந்தப்பட்டு இந்த டார்க் என்னது இந்த கடத்துறது அப்புறம் அந்த கிட்னாப்பிங் ஹியூமர் வந்து அவர் அந்த மாதிரி தான் இருப்பாரு. இதுவும் அந்த மாதிரி தான் ஹைஜாக் பண்ணிட்டாங்க மோல ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஆளுங்க வந்து சேவ் பண்றாரு, கேக்குறாரு யோகி பாபு கிட்ட, பயமா இருக்கா இனிமேதான், இனிமேலதான் ரொம்ப பயங்கரமா இருக்கும்ன்றாரு. அது என்னன்னு தெரியல. சோ கொஞ்சம் இன் டீடைலா போவோம் ட்ரெய்லருக்குள்ள. கடைசியில சொல்லிட்டாங்க 13 April படம் ரிலீஸ் ஆகுதுன்னு. சோ பூஜா ஹெஜ் எல்லாம் படம், பூஜா ஹெஜ் வந்து தமிழ்ல இது 2nd படம் நினைக்கிறேன். முதல் படம் வந்து முகமுடி, டைரக்ட் தமிழ் படம், பேன் இண்டியா ரிலீஸ். அதாவது கனடால மொழிபெயர்த்து இருக்காங்க, இந்தியில மொழிபெயர்த்து இருக்காங்க, தெலுங்கு மொழிபெயர்த்து இருக்காங்க, மலையாளத்துல மொழிபெயர்த்து இருக்காங்க, அதாவது டப்பிங் பண்ணிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து. ரெட் ஜெயன் மூலமா சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஓன் ரிலீஸ் வந்து மனோஜ் பரமஹம்சா, அவர் வந்து நண்பர் படத்துல அவரோட கேமரா திறமைகள் இந்த படத்துல. இன்னொரு ஒண்ணு கேள்விப்பட்டேன், அந்த படத்துல வந்து ரெண்டு பாட்டு தான் இருக்கும் சொல்லி. ஆமா, அவர் இந்த இடையில நேசனோட ஒரு இன்டர்வியூல பார்த்தது வந்து அவர் சொல்லிருக்காங்க படத்துல மொத்தம் 3 பாட்டுன்னு. ரெண்டு பாட்டு வெளியிட்டாங்க, மூணாவது வந்து இந்த படம் இந்த பிஜிஎம் பச்சு, இந்த ட்ரெய்லர் பார்த்தப்ப இந்த பிஜிஎம் வச்சுல அதுதான் அது பாட்டா மாதிரி அப்படியே இந்த படத்து படத்தோட வரல இந்த பாட்டு கதைக்குள்ளே அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கிற படத்துல எனக்கு ஆக்சுவலி இந்த விஜயோட குத்து பாட்டு வந்து நான் ரொம்ப, விஜயோட டான்ஸும் சரி அவரோட குத்து வந்து ரொம்ப, அதாவது அரபி குத்து குடுத்துருக்காங்களோ. என்னன்னா அது வந்து லவ் சாங் மாதிரி இருக்கு, அரபி குத்து அந்த ஜானி நியூக்கனவும் லவ் சாங் மாதிரி இருக்கு. ட்ரெய்லரை பார்த்தா ரொம்ப கொஞ்சம் சீரியஸா போற ட்ரெய்லர் மாதிரி தெரியுது. ஆனா இந்த மாதிரி படத்துக்குள்ள எப்படி ஒரு பாட்டை வைக்க போறாருன்னு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், படத்தோட லென்த் வந்து 2 hours 35 minutes. ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது கிடையாது. சோ அந்த இதுல மேபி டாக்டர் படத்துல அவர் வந்து பாட்டு வச்சிருக்க மாட்டாரு. கடைசியில தான் படம் முடிஞ்சோன்னதான் அந்த அந்த பாட்டு என்ன பாட்டு பூஜா ஹெஜ்ல ரொம்ப காட்டல, ஒரே ஒரு தடவை கட்டம் ஒரு ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவர் விஜய் கொலை பண்ணிட்டு ரொம்ப சீரியஸ் தான் காட்டுறாங்க. அதை ஹைஜாக் பண்ணிட்டு ஒரு மால் ஹைஜாக் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அந்த தீவிரவாதிகள் வந்து விஜய் வந்து அட்டாக் பண்றாரு. இது வந்து மேல பார்த்தா தெரியுது. ஆனா வந்து நீங்க நல்லா இண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த படத்துல மினிஸ்டர் ஒரு கட்டம் சொல்றாரு, அப்ப வந்து அதுக்கு வார்னிங் பண்றாரு நம்ம செல்வராக வேணும், நீ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவளே போட்டு தள்ளிட்டு. ஆமா, அந்த ஒரு கட்டம் வரும். அவங்க வந்து அந்த முதல் ட்ரெய்லர்ல முதல் கட்டம் அந்த கட்டம் பாத்தீங்கன்னா அப்படி பாருங்க, ரெண்டு பேர் தெரியுறாங்க. அவங்க தான் வந்து அந்த மினிஸ்டரோட ஒய்ஃப் இல்லாட்டி அம்மா, ஒய்ஃப் இல்லாட்டி பிள்ளையா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து அவங்க பேர் வந்து ஓகே, அதாவது அந்த மினிஸ்டரோட பிள்ளை வந்து அப்பர்ணா தாஸ் சொல்றாங்க. அப்புறம் அவங்களோட கூட இருக்கிற அம்மா வந்து அவங்க அம்மா வந்து மினிஸ்டரோட ஒய்ஃப்ன்றாங்க. ஆனா சில சைஸ் என்ன சொல்றாங்கன்னா அப்பர்ணா தாஸும் அந்த கடத்தி வச்சிருக்கிற அந்த ரெண்டு பேரும் அப்பா அப்பா அம்மா மகளும் வந்து விஜயோட அம்மாவும் தங்கச்சி விடுறாங்க. அவர் வந்து கோட் சூட் போட்டிருக்காரு, ஏன்னா துப்பாக்கி படத்துல அவங்க சொல்லுவாங்க இந்தியால வந்து கோட் சூட் போட்டு நார்மலா கோட் சூட் போட மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கோட் சூட் போடுவாங்க. ஓகேங்களா, எங்களுக்கு ஒரு சைடுக்கு வந்த தகவல் என்னன்னா இந்த படத்துல வந்து விஜய் வந்து ஆர்மியில இருந்து அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அவர் ஆர்மியில இருந்து நீக்கிறாங்க, அதாவது பனிஷ்மெண்டா ஒரு மாலுக்கு வந்து அவர் செக்யூரிட்டி கார்டு அனுப்புறாங்க அப்படி ஒரு வதந்தி இருக்கு. இன்னொன்னு வந்து
மினிஸ்டரோட பாடி கார்டா அவரை வந்து டிப்ளோம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ஒரு வதந்தி. சோ ஆல்ரெடி வந்து சோல்ஜரா இருக்கலாம், அவர் அந்த சோல்ஜர் இருந்து நீக்கப்பட்டவரா இருக்கலாம். ஏன்னா சோல்ஜரா இருந்தா ஒரு டைரக்ட் சோல்ஜரா இருந்தா தாடியில வச்சிருக்க மாட்டாங்க, தாடியில வச்சிருக்காரு. இந்தியில வந்து மீசவனா இருக்கலாம் வச்சிருக்காரு, சோ தெரியல. ஆனா அந்த பாகிஸ்தான் போர்டர்ல சண்டை போடுறது, இந்த காஷ்மீர் அந்த காடி, நீங்க அவர் சண்டை போடுறத பாத்தீங்கன்னா அந்த காடியில வந்து அந்த நம்பர் பிளேட்ல வந்து கேஜின் போட்டிருக்கோம், காஷ்மீர் ஜேகேன்னு போட்டிருக்கோம். ஜேகேன்னா ஜம்மு காஷ்மீர், அது வந்து இந்தியாக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போர்டு ஒரு இடம் தான் ஜேகே, அதாவது ஜம்மு காஷ்மீர். அங்கதான் சண்டை போடுறாரு. சோ இத பாக்கும்போது அவர் ஒரு மேம அவர் சொல்ற மாதிரி ஒரு ஸ்பாய், இதெல்லாம் பாக்குறப்ப அவர் உண்மையுமே ஸ்பாய் மாதிரி தான் இருக்கு. ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாரு, அந்த டர்னல்ல சண்டை போடுற கடலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் வந்து இந்த தீவிரவாதி எடுத்துக்கிட்ட கண்ணை வாங்கி அவரே சுட்டுட்டு சைடுல இப்படி போறாரு. உண்மையாலுமே பிரபலமா எடுத்திருக்காங்க, பயங்கரமா எடுத்திருக்காங்க. அந்த சண்டைக்கு தான் இந்த படத்துல மேமா ஹைலைட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். எதிர்பார்த்த அளவுக்கு நாங்க பார்த்த வரைக்கும் இந்த கொஞ்சம் டீட்டெயில் நாங்க பாத்துருக்கோம். அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ் தான் தெரியல, ஆனா எனக்கு என்னமோ அந்த ஜெட் ஓட்டுறதுலாம் வந்து இவரு முதல்ல மால்ல சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வில்லனை துரத்திட்டு போயிட்டு வெளிநாட்டுல சண்டை போடுறாரா தெரியல. ஒருவேளை அந்த ஜெட் ஃபைட் வந்து இவர பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க, பிஃபோர் அவரு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உள்ள ஆமியில உள்ள விஜயா இருக்கலாம். ஆமா, ஏன்னா அப்ப வந்து தாடியெல்லாம் தெரியல, ஆல்ரெடி பைலட் அதெல்லாம் போட்டு தான் ஓடிக்கிட்டு. இதுல ஒரு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பைலட் அந்த ஜெட் ஓட்டுறப்ப ஆர்மி ஜெட் ஓட்டுறப்ப அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் ஓட்ட முடியாது. சில பேர் சொல்றாங்க எப்படி விஜய் வந்து ஆக்சிஜன் மாஸ்க் கடைசியில் கழட்டிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னன்னா, அந்த ஃபைட்டர் பைலட் ஜெட் வந்து சர்டன் அல்டிடியூட் மேல ஓட்டினாதான் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் தேவை, சர்டன் அல்டிடியூட் கீழே ஓட்டினா அந்த ஆக்சிஜன் மாஸ்க் தேவை. படத்தை பார்த்தாதான் உண்மையிலுமே அவர் எங்க ஓட்டுறாரு, எப்படி ஓட்டுறாரு, எந்த சிச்சுவேஷன் இருக்காரு நமக்கு தெரியும். கடைசியில் எப்படி முடிச்சிருக்காங்கன்னா, இவர் ரெண்டு மிசைல லான்ச் பண்ணுவார். எப்படி லான்ச் பண்ணோன்னா இவர் இதுல ரெண்டு போவோம், அங்க ஒரு அஞ்சாறு மிஷல் வரும். அப்படியே முடிச்சாங்க படத்தை. மிஷல் வந்து இல்ல, ரெண்டு மோதிர போய் அப்படியே டிராப் பண்றாரா தெரியல, ஜெட் வச்சுக்கிட்டு. அத பார்த்தாதான் தெரியும் நம்மளுக்கு. தளபதி ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், கேஜிஎஃப் கூட டைரக்ட் ஃபைட், அதாவது இப்ப ஒரு ரெண்டு படம் வந்துச்சுன்னா பீஸ் வர்சஸ் கேஜிஎஃப் பாக்காதீங்க, பீஸ் அண்ட் கேஜிஎஃப் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இப்படின்னு பாருங்க தான் அவர் யாஷ் சொல்லி இருக்காரு. யாஷ் சொன்னது நாங்களும் இந்த படத்துக்காக வெயிட் பண்றோம். சோ 13th of April. அப்ப இந்த படத்தோட பிசினஸ் எவ்வளவு ஓடிச்சு எல்லாத்தையும் சொல்றோம். மறக்காம